கூட பார்க்கல என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டா அவளுக்கு எதுவுமே புரியாது கடன் வாங்கி இப்போதான் கடையை திறந்து வச்சிருக்கு அதுக்குள்ள கடையை மூடிட்டு வீட்டில் இருந்தா எப்படி கடன் அடைக்கணும் நான் எப்படி கடை மூடி வைக்க முடியும் அவி அம்மைக்கு கால் ஒடிஞ்சிட்டுனா நான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கேன்னா நான் தான் பார்க்கணுமா எப்பயாவது வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துக்கிடுவேன் என் வேலையை கெடுத்துட்டு நான் எப்படி இங்கே இருந்து பார்க்க முடியும் ஆனந்தியாக புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காரு நான் என்ன என்ன செய்வேன்

சரிக்கா என்ன கொஞ்சமா இருந்ததா நிறைய இருந்ததா அப்போ யாரோ கொஞ்சோண்டு என்னன்னா தெரியாம கீழே ஊத்திருச்சுன்னு சொல்லலாம் நிறைய ஊத்தி போட்டிருந்தேன்னா என்ன அர்த்தம் யாரோ வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்கு இந்த வீட்டுல அப்படி யாருப்பா வேணும்னே செய்வா இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி நடந்தது

நீ சும்மா இருக்கா யார் கவுத்தாரு தெரியணும்ல கேட்கட்டுமே என்னை அப்படி கவுத்துட்டு யார் கவனம் இல்லாம போனதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கல ஒன்னும் அவன் கேக்கட்ட என்னதான் பதில் வருதுன்னு பாப்போம் செல்லம்மா என்ன இந்த வீட்டுல என்ன நடக்கு

நான் வரதுக்குள்ள அத்தை இவ கூப்பிடியாவலேன்னு வேகமாக ஓடி வந்து என்னையில வலிக்க விழுந்துட்டாவ அவிய மட்டும் வலிக்க விழன்னா அந்த இடத்துல நான் தான் வலிக்க காலை உடைச்சிருப்பேன் இவியலோட திட்டமும் அதான் தான் இருந்திருக்கியா காலை உடைக்கிட்டே இவ திட்டம் போட்டுருக்காவ ஐயோ இது அபாண்டமான பொய்யுங்க நீங்க மட்டும் இதை நம்பிராதுங்க ஏய் நான் என்னைய கீழே ஊத்துனதை நீ பாத்தியோ நீங்க ஊத்துனதை நான் பாக்கல ஆனா என்னைய எதுக்காக கூப்பிட்டிய அதுவும் அவ்வளவு அவசரமா கூட என்ன இருக்கு அதனால தான் உங்க மேல சந்தேகப்படுறீங்க நீங்க தான் என்னைய ஊத்திருக்கேன் நான் வளர்க்கணும்னு நினைச்சிருக்கேன்

உள்ளங்க இங்க இருந்து வேலைய பாரு செல்லமா சரோஜா பிள்ளையோட ஓட்டல் மூட கூடாது நீ தான் வேலை செஞ்சு குடுக்கற அங்கே ஏதாவது தப்பு பண்ணாலும் சரோஜானுக்கு போன் போட்டான்னு வச்சுக்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் தான் ஒழுங்கு மரியாதையா ஞாபகம் வச்சுட்டு வேலைய பாரு சரோஜா நீ வருத்தப்படாதமா ஹோட்டலையும் மூடாதே சம்பளம் குடுக்காம உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சிட்டு எவ்வளவு வேலைன்னாலும் வாங்கு சரி சித்தப்பா என்ன

எங்க அம்மைய மட்டும் நல்லா பாத்துக்க குழந்த ஏங்க நான் ஒத்தையில எப்படி பாக்க முடியும் வீட்டு வேலையே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதையும் பாத்துக்கிட்டே வேலையை எப்படி பாக்க முடியும் குழந்த சரோஜா கடையும் பாக்குறாங்கல்ல அவங்க நிலமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு குழந்த கடைய ஆசைப்பட்டு திறந்துட்டாங்க உடனே மூடி வச்சுட்டு அம்மா பாருங்கன்னு சொன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது ஏங்க மாட்டை நான் பாத்துக்கிட்டு வேணும் சரோஜாவ வீட்டுல இருக்க சொல்லுங்க அவளை மாட்டை பாத்துக்கிட்டு சொல்லுங்க அவங்க அம்மையும் பாத்துக்கிட்டு சொல்லுங்க நான் வேணா சமையல் பண்ணுறேன் பாத்திரம் வளர்க்குறேன் இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் சும்மா இனி வேலை வாங்காதங்க அப்படி சொன்னது குழந்தை மூணு மாசம் தான் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் இருவா இங்கே பாருங்க ஒன்றும் சரோஜா இருக்கணும் இல்லைன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வைங்க என்னால் ஒத்தையெல்லாம் பார்க்க முடியாது